தலைப்புச் செய்திகள். தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். மரபணு சிகிச்சை ஸ்டெம் செல் சிகிச்சை உள்ளிட்ட புதிய பிரிவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவத் துறையினருக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வேண்டுகோள். தமிழகத்தில் அமையும் விரைவு சாலைகளின் பூர்வாங்க பணிகள் விரைவில் முடிவடையும். மத்திய அமைச்சர் வி கே சிங் தகவல். பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் தொழில் துவங்க நிதியுதவி வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் சானியா மிர்சா இணை தோல்வி.